முட்டை உண்ணாதவர்களுக்கு வாழைப்பழம் வழங்கி சத்துணவு ஊட்டத்தை கூட்டினார். விருதுநகர் மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்புற விழா நடக்கக்கூடிய இந்த நாளில், பேரறிஞர் பிறந்தகரிக அண்ணாவுடைய பிறந்த நாளில் காலை சுற்றுண்டி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து வரலாற்றிலும் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. தந்தை பெரியார் சொன்னார், பெருந்தலைவர் காமராஜர் தமிழ் சமுதாயத்தின் கண்ணை திறந்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசானது எழுந்து நடக்க வைக்க வேண்டும் என்றார். எழுந்து நடமாட மட்டுமல்ல, விரைந்து செயல்பட வைக்கக்கூடிய ஆட்சியாக, தலைநிமிரவித்த ஆட்சியாக இன்றைக்கு கழக அரசு செயல்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்பான ஆட்சி நடத்தி வரக்கூடிய நேரத்தில் இந்த முப்பெரு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் பிறந்த நாள், அறிஞர் அண்ணா பிறந்த நாள், கழகம் தோன்றிய நாள், ஆகிய மூன்றும் இணைந்ததுதான் முப்பெரும் விழா. திராவிட கழகத்தினுடைய லட்சோப லட்ச தொண்டர்களுக்கு செப்டம்பர் 15 தான் திருநாள். நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நாள், நாம் உணர்ச்சியும் எழுச்சியும் பெறக்கூடிய நாள். அந்த நாளில் தொண்டர்கள் அனைவரையும் வரவழைத்து விழா கோலம் காண்பதை வழக்கமாக வைத்திருந்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில நாம் விருதுநகர் மண்ணிலே இன்றைக்கு விழா கோலம் பூண்டிருக்கிறோம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய தலைவர் கலைஞர், பாவேந்தர் பாரதிதாசன், இனமான பேராசிரியர் ஆகிய ஐவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகவரியாகவும் முகமாகவும் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் தனி மனிதர்கள் அல்ல, தத்துவத்தினுடைய அடையாளங்கள். தந்தை பெரியாருடைய சமூக நீதியும், பேரறிஞர் அண்ணாவுடைய மாநில உரிமையையும், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமையையும், பாவேந்தரனுடைய உரிமை மொழி உரிமை பற்றியும், இனமான பேராசிரியருடைய இனமானமும் இன்றைக்கு நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. அவருடைய கொள்கையை நாம் பின்பற்றுவதுடன் அவர்கள் வழிநடத்தக்கூடிய தலைகர்த்தர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் விருதுகள் வழங்குவதையும் நமது இயக்கத்துடைய மாபெரும் கடமையாக நாம் செய்து வருகிறோம். இந்த ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது திருமதி சம்பூர்ணம் சாமிநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கழகம் வளர்த்த ஒரு மிகப்பெரிய செயல் வீரர் பி ஏ சாமிநாதன். அவருடைய மனைவியான இவர், அவருடன் இணைந்து கழக வளர்த்த பெண் வீராங்கனை இவர். கழகத்துடைய தொடக்க காலத்தில் நாம் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டி இருந்துச்சு. எந்த வன்முறைக்கும் அஞ்சாமல் கழக கொடியை ஏற்றியவர் இவர். சாமிநாதன் அவர்கள் மிசாவிலே கைதாகி சிறையில் இருந்த போது கழக வளர்ச்சிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அசாதாரண சூழ்நிலையில ஒரு சம்பூர்ணம் செயல்படுவது போல தமிழ்நாடு முழுவதும் 10 சம்பூர்ணம் இருந்தால் கழகத்தை எவனாலும் எந்த கும்பலாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருந்தார்கள். கழக கொடிய நிலத்தில் பார்டர் போட்டு முதன்முதலாக வேட்டி தயாரித்தவர் சம்பூர்ணம் சாமிநாதன் அவர்கள். இந்த அம்மையார் தான். இத்தகைய அஞ்சாத உறுதி படைத்த பெண்மணிக்குத்தான் தந்தை பெரியாருடைய விருது தரப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா விருது கோவை இரா மோகன் அவர்கள். 13 வயதில் கழக கொடியை ஏந்தி இளமை பருவத்திலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நெருக்கடிகளை எதிர்த்து பரப்புரை செய்த காரணத்தால் மிசாவிலே கைதாகி ஓராண்டு காலம் சிறையிலே வாடியவர், இந்திய திணிப்பு எதிர்ப்பு சட்டநகல் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்தவர், இத்தகைய போராட்ட குணத்திற்கு சொந்தக்காரர். அவர் சார்பிலே அவருடைய அருமை மகன் அண்ணா விருதை பெற்றிருக்கிறார். என்னுடைய ஆரோக்கிய சகோதரர் டி ஆர் பாலு அவர்கள்,
தலைவர் கலைஞரவருடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய விருதை பெறுகிறார். பாலுவை பற்றி சொல்வதென்று சொன்னால் நீண்ட நேரமாகும், பல மணி நேரமாகும். கலைஞரின் தொண்டரா, தோழரா, செல்ல பிள்ளையா, உடன்பிறப்பா, பற்றாளரா, வெறியரா, எதை சொல்வது? இது எல்லாம் கலந்தவர்தான் நம்முடைய டி ஆர் பால் அவர்கள். இது நியூஸ் 18 நெட்வொர்க். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது